அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பகிர்ந்தக்கூடிய தகவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் கபம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் மிக எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன மூலிகை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா மரமல்லி. மரமல்லி மரமல்லி பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்லிப்பூ மாதிரியே இருக்கும், சின்னதாக. அங்கே ஸ்கூல் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து இப்படி வந்து ஊதுனா வந்து சவுண்ட் வரும், பிபி ஊதுவோம், சவுண்ட் அதிகமாக வரும். இதில் வந்து சவுண்ட் வரமாட்டேங்குது, சின்ன வாசமாக இருக்கும், அது சின்ன பூவாக இருக்குது, சவுண்ட் வரமாட்டேங்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக விளையாடுறதுக்கு பயன்படுத்துவோம். இப்போ வந்து இது நம்ம மருத்துவ கோணத்தில் வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மரமல்லி இலையும் பவளமல்லி ரெண்டையும் சேர்த்து கோயிலில் இருக்கும், வீட்லேயும் வீட்லேயே இருக்கும், ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து மண்பானையிலேயோ இல்லாட்டி ஒரு நல்ல பாத்திரத்திலே போட்டு ஊற வச்சு, பவளமல்லி பூவையும் இந்த மரமல்லி இலையையும் போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து கண்ணுக்கு வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணில் இருக்கிற புறை வடிது பார்த்தீங்கன்னா அந்த சூடு மூலிமா அப்படியே பொங்கி வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில கண் கட்டி நீர் வடியும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். மிக எளிமையான முறையில் குணப்படுத்திக்கலாம். அந்த கண்ணில் இருக்க வந்து நீர் வடிதோ நீர் இப்போ அது பொங்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பூலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வரைக்கும் அப்படியே பொங்கிட்டு வரும், கண்ணில் கட்டி இருக்கும், கண்ணில் கட்டி வரும். அந்த மாதிரி பிரச்சனை ரத்தமாக சிகப்பாக சகந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக எளிமையான மூலிகை, எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய மூலிகை. இது வந்து சுட வச்சு தான் கண்ணில் வைக்கணுமா, வெந்நீரில் வெந்நீரில் பச்சையாகவே வந்து பச்சையாக தண்ணியில் ஊற போட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் அதாவது நான் சொல்கிறது பூவை பூவையும் இந்த பூவையும் எடுத்து ஊற போட்டுட்டு எடுத்து நம்ம கொஞ்சமாக இப்படி கண்ணுக்கு இப்படி ஒத்தனம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அந்த கண் கட்டி எல்லாமே சிவப்புவா இருக்கிறது பொங்குறது எல்லாமே சரியாகும், எல்லாமே குணமாகும், ஆனால் சூட்டை தணிக்கும் தணிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்க்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, இதையும் அதாவது இந்த பவளமல்லி இலையும் வந்து இந்த முசுமுசுக்க இலையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம சம அளவில் எடுத்து நம்ம கஷாயமாவோ இல்லாட்டி வந்து நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் கஷாயமாக குடிக்கலாம், இல்லாட்டி சூரணம் பண்ணி சாப்பிட்லாம். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா நெஞ்சு வலி ஆஸ்துமா மூலிமா நமக்கு அந்த இரும்பும் போது வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி அதிகமாக வரும், மாரடைப்பு அதாவது மாரடைப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல நெஞ்சு வலி அதிகமாக வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த மரமல்லிக்கு. இது கூட வந்து நம்ம முசுமுசுக்க சேர்த்துக்கணும், முசுமுசுக்கையும் மரமல்லியும் சேர்த்து. முசுமுசுக்க ஏன் சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசுமுசுக்கையில் வந்து அந்த சளி தொண்டை கரகரப்பு அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த முசுமுசுக்கையில் இருக்கு. அதனால வந்து நம்ம அந்த முசுமுசுக்க சேர்த்துக்கிறோம். இது வந்து வலியை போக்கக்கூடியது, நம்ம வலியை போக்கக்கூடியது. அது வந்து ரெண்டுமே வந்து நல்ல ஒரு அற்புதமான மருந்து தான். சம அளவில் சூரணமாக பண்ணி சாப்பிட்டு வந்தோம். தம்பி முசுமுசுக்க வந்து தம்பி நாங்கள் முசுமுசுக்க இருக்க பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொரு இலையாக கிள்ளி நாங்கள் வந்து அரிசி புளுங்கல் அரிசி ஊற போட்டு அது கூட ஒரு மாவு மாதிரி அரைச்சி அடையா தட்டி சாப்பிடலாம். அது மாதிரி இந்த இலையை சேர்த்து சாப்பிடலாமா? இல்லை இது கூட வந்து இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முசுமுசுக்கையும் சேர்த்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ அடையா தட்டி சாப்பிட்லான்னு அந்த மாதிரியும் கூட சாப்பிட்லாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த சாப்பிட்ற சுவை பிடிக்காதனால நமக்கு என்ன வந்து சுவையில் பிடிக்குதோ அந்த சுவையில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஏங்கி மூச்சு விடுறது, ஏங்கி மூச்சு கூட வந்து சிரமப்படுறது, இதெல்லாம் வந்து இந்த மரமல்லியையும் முசுமுசுக்கையையும் வந்து கட்டுப்படுத்துது, கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. இந்த மாதிரி வந்து இயற்கை மூலிகைகளை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ந்து எல்லாமே இயற்கையில கிடைக்கிறதே வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாமே வந்து இயற்கை மூலிகை தான். அதாவது கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒன்று நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், நம்ம வந்து அதை நல்ல மூலிகையை தேடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எந்தவித பக்க விளைவுகளும் வராது. முறையாக பயன்படுத்தினா அப்படின்னா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முறையாக பயன்படுத்தின அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எந்தவித பக்கவலையும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல செழிப்பாக இருக்கும், எந்த உடம்பு இல்லாமல் உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும். தம்பி தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மூலிகையை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.